புலனாய்வு குழுவில் கீழ்கண்டவாறு சட்டசபை கூட்டம் நடைபெறுவதற்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உபாதேதி நாளைக்கு சனிக்கிழமை பேரவை கூட்டம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை, 11 இரங்கல் குறிப்பு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அடுத்து 2019-20 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் மீது பொது விவாதம் தொடங்குதல், 12 செவ்வாய்க்கிழமை 2 நாள் நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதம் நடைபெறும், 13-19 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதம் 3 நாள், அன்றைக்கு தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசி முடிந்து விடுவார்கள், 14 முன்பண மானிய கோரிக்கையின் பேரவை முன் வைத்தல், ஆண்டுக்கான இறுதி துணைநிதி அறிக்கை பேரவைக்கு அளித்தல், 3 ஆண்டுக்கான இணை துணி நிதிநிலை துணை நிதிநிலை அறிக்கை கண்டுள்ள துணை மானிய கோரிக்கைகள் மீது வாக்கெடுப்பு விவாதமின்றி, 2018-19 ஆண்டுக்கான இறுதி துணைநிதி அறிக்கை மீது அறிமுகம் செய்தலும் ஆய்வு செய்தலும் நிறைவேற்றுதலும் விவாதமின்றி, 19 முன்பண மானிய கோரிக்கைகள் மீது வாக்கெடுப்பு விவாதமின்றி, 2018-19 ஆண்டுக்கான செலவினுக்கான முன்மானிய கோரிக்கைகள் கொடுத்து நிதி ஒதுக்க சட்டம் முன்னுரிமை அறிமுகம் செய்தலும் ஆய்வு செய்தலும் நிறைவேற்றுதலும், ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதத்திற்கு அன்றைக்கு வியாழக்கிழமை துணை முதலமைச்சர் அவர்கள் பதிலுரை, நிதியமைச்சர் அவர்கள் பதிலுரை அளிப்பார்கள் வியாழக்கிழமை. அப்புறம் அரசின சட்டமுனைவுகள் இருப்பின் அது ஆய்வு செய்தலும் நிறைவேற்றுதலும், ஏனைய அலுவல்கள் இருந்தால் அதுவும் எடுத்துக்கொள்ளப்படும். பேரவை வழக்கம் போல காலை 10 கூடும். எல்லா நாளும் கேள்வி நேரம் இருக்கிறது. இல்லைப்பா, அது சம்பந்தமாக எனக்கு இன்னும் இதுவரையில் எந்த முறையான அறிவிப்பும் எனக்கு வரல. முறையான அறிவிப்பு வந்தால் அது குறித்து என்னங்கிறது சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அது உறுதியாக எடுக்கும். இல்லை, எனக்கு வரல, இதுவரையில் எனக்கு அபிசியலாக எந்த நடவடிக்கையும் வரவில்லை. இல்லை, எனக்கு நான் தான் சொல்கிறேன்னா, இப்போ நான் சொல்கிறத கேட்டுக்குங்க. எனக்கு முறையான அறிவிப்பு எந்த நிலையிலும் வரவில்லை. வந்தால் அது குறித்து உரிய நடவடிக்கை சட்டப்படியே நடவடிக்கை எடுக்க என்னங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.